ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு சூப்பரான படத்தை இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். படம் பார்த்து முடித்த உடனே கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. அப்படி ஒரு அட்டகாசமான படம் நம்மளை நம்பி நீங்கள் பாருங்கள். அப்படி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா, 2017 ஒரு லெபனிஸ் லீகல் ட்ராமாவாக வெளியான தி இன்சல்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ரெண்டு பேர்த்துக்குள்ள சிறுசாக ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, இவங்களுடைய ஈகோனால் கடைசியாக எது வரைக்கும் பற்றிக்கிட்டு போய் எரியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில்டுக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருவோம். படத்தில் ரெண்டு நபர்கள் நமக்கு காமிக்கப்படுறாங்க. நீங்கள் ரெண்டு ஹீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான், ரெண்டு நபர்கள் நமக்கு காமிக்கப்படுறாங்க. இதில் ஒருத்தருடைய பேர் டோனி ஜார்ஜ். இவர் பேசிக்காக ஒரு லெபனிஸ் கிறிஸ்டியன், ஒரு கராஜில் ஒரு மெக்கானிக் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு மனைவி, அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதே நேரத்திலேயே இவர் ஒரு வீட்டில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி, அதில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டு மாதிரி இருக்குது, ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இருக்காரு. நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இன்னொரு நபருடைய பேர் யாசர். இவர் ஒரு பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு நபர். இவர் பேசிக்காக இங்கே லெபனீஸுக்கு வந்த ஒரு நபர். இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு அழகான குடும்பம், நிம்மதியாக லைஃப் போய்கிட்டு இருக்குது. இவர் ஒரு இடத்துல ஃபோர்மனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ ரெண்டு பேருமே மனசளவில் உண்மையாகவே தங்கம், ரொம்ப நல்ல நபர்கள் தான். ஆனால் இப்போ நம்ம யாசர் இருக்கார்ல, இவர் கொஞ்சம் முன்கோபி. சரி, இவர் தான் முன்கோபி அப்படின்னா நம்மால் டோனி இருக்காப்புலையே, அந்த ஆளுக்கு வாயை திறந்தால் வார்த்தையே வராது, கை மட்டும்தான் பேசும், அந்த மாதிரி ஒரு நபர் அவர். இப்படி இருக்கும்போது நம்ம யாசர் இருக்காரு, அவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று இல்லை ஒரு ஜாப் ஒன்று கொடுக்கப்படுது. அந்த ஜாப் என்னென்னா, நம்ம டோனி ஜார்ஜ் எந்த ஏரியாவில் இருக்காப்பிலையோ அந்த ஏரியாவே ஒரு மார்க்கமான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் யாரெல்லாம் சட்டத்துக்கு உட்படாமல் தவறாக அந்த வீட்டை கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணது, தள்ளி கட்டினது, அதே நேரத்தில் வீட்டில் இந்த பிளம்பிங் ஒர்க்கு இதெல்லாம் சரியாக பார்க்காம எங்கேயாவது அங்கங்கே பைப்பு உடஞ்சிக்கிட்டு சாக்கடை தண்ணி மாதிரி ரோட்டில் ஓடுமே, இந்த மாதிரி வேலையெல்லாம் எவன் பண்ணி வச்சுருக்கான், இந்த மாதிரி சட்டத்துக்கு உட்படாமல் சில வேலைகளை யாராவது இல்லீகலாக பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் போய் பக்காவாக கரெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம யாசருக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கு. நம்மால் நேராக நம்ம டோனி ஜார்ஜிற்கு ஏரியாவில் வர்றாப்புல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவர் கீழே ஒரு பெரிய டீமே இருக்குது, அதெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காப்புல. இவர் கீழே நின்று நாலு பேத்துக்கிட்ட அந்த வேலையை பார்ப்பா அதுப்பா இதுப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த தருணத்தில் நம்ம டோனி ஜார்ஜ் இருக்காப்புலையே, அவருடைய வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, அந்த ஆள் பால்கனிக்கு வந்து செடிக்கு தண்ணி கண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த பால்கனியை லைட்டை கழுவி விடுவோம் இல்லையா, அப்படி கழுவி விட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு வாட்டர் ஹோர்ஸ் பைப்பை வச்சு. நீ கழுவி விடுறதெல்லாம் தப்பு இல்லை, அந்த தண்ணி வெளியே வரும் இல்லையா, அவுட்லெட் பைப் இருக்கும் இல்லையா, அது எங்கே போய் விழுதுன்னு ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா, அது சும்மா ஓப்பனில் வாயை பிறந்துக்கிட்டு நிற்கிது அந்த பால்கனியிலிருந்து. இப்போ நம்மால் ஊற்றி வர்ற அந்த தண்ணி கீழே பேசிக்கிட்டு இருக்க நம்ம யாசருடைய தலையில் வந்து அப்படி ஸ்ப்ரே ஆகி விழுகுது. நம்மால் எவன்டா அவன் தண்ணி ஊற்றினவன், நீ வா யார் இந்த வீடு தானே, வா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு நபரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக போய் கதவை தட்டுறாப்புல. யார் வீட்டு கதவை, நம்ம டோனி ஜார்ஜ் வீட்டு கதவை. நம்மால் கதவை திறந்து என்னண்ணா அப்படின்னா, அது உங்கள் வீட்டில் பைப் லைனில் ஏதோ பிரச்சனை போல தெரியுது அப்படின்னா, அது எப்படி உனக்கு தெரியும், அது வேற ஒன்றும் இல்லை, என் தலையில் தான் விழிஞ்சு தண்ணி, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்க போய், அப்படியா நீ அதுக்கு அங்கே வந்து நிற்கிற, வேறு ஏதாவது தெரியல போய் வேலை இருந்தால் பார்க்க வேண்டியதானே, ஓ அப்படின்னு சொல்லி கதவை சத்திரி போடுறாரு அவர். பார்த்துக்கங்க, இதுதான் ரெண்டு பேருடைய குணாதிசயம். நம்மால் உடனே என்ன பண்ணுறாரு யாசரு, நேராக வந்துட்டு இந்த அளவுக்கெலாம் போய் சொல்லிக்கிட்டு, எப்பா அந்த பைப் லைன் உடஞ்சி நிற்கிது, அதுவே இப்படி விடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த சட்டத்திற்கு புறம்பா பண்ணுற வேலை, இந்த மாதிரி சாக்கடை தண்ணி மாதிரியோ இல்லை அவுட்லெட் வந்து வீணாக தெருவில் போகக்கூடாது, முதல்ல நீட்டாக ஒரு பைப்பை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விடு அப்படின்னு. இவரே ஒரு பைப்பை போட்டு நீட்டாக கிளாம்பெல்லாம் அடித்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டா எப்படி கரெக்டாக இருக்குது பாரு அப்படின்னு வேலை முடிகிற கடைசி ஃபைனல் செகண்டில் வந்து நம்ம டோனி ஜார்ஜி இத்தாம்பரிய சுத்தியில் தூக்கி கொண்டு வந்து நேராக பைப்பை சுக்குநூறாக உடச்சிப்பிட்டு, என் வீட்டில் பைப்பை சரி பண்ணுறதுக்கு நீ யார், எப்படி இருக்குது கதை அப்படிங்கிறாப்புல. இதில் பயங்கர கோபத்துடைய உச்சத்துக்கு போகிற நம்ம யாசர் இருக்கார் பாரு, ரெண்டு வார்த்தையை நறுக்குன்னு கேட்டுறாப்புல நம்ம டோனி ஜார்ஜை பார்த்து, இங்கே ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த லெவலுக்கு இந்த கதைக்களத்தை எடுத்து கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இப்படி சிறுசாக ஆரம்பிக்கிற இந்த ஈகோ பிரச்சனை எங்கே வரைக்கும் பற்றிக்கிட்டு போகுதுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு 2019 வந்த மலையாள படமான டிரைவிங் லைசன்ஸு, 2020 மலையாள படமாக வெளியான ஐயப்பனும் கோச்சியும்,
ஏன் இப்போ கூட ரீசெண்டாக பிஜிமேனுடைய படம் ஒன்று வந்துச்சு, ஒரு தெக்கன் தள்ளு கேசே. இந்த மாதிரி படங்கள்லாம் மைண்டில் பளிச்சுன்னு வந்துட்டு போகும். இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு செம்ம வெயிட்டான ஒரு படம் இது. இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸுங்கிற விஷயத்தில் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க பாருங்கள். ஆனால் எல்லாருமே அட்டகாசமாக பண்ணிடுவாங்க அந்த படத்தில். ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க, அந்த ரெண்டு ஹீரோஸ், இந்த ரெண்டு நபர்கள், இவங்களுக்குள்ளே இருக்க ஈகோஸ், இதுதான் கதை. இதை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் கோர்ட்லேருந்து கார் எடுக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும், அதில் ஒருத்தர் கார் எடுக்காது. அந்த சீனை பாருங்கள், அதை வந்து விவரிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. என்ன கோவம் மேலே அவ்வளவு கோபம் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிற சில மேட்டர் இருக்குது பாருங்கள். அதை நான் இப்போ நான் சொன்னேன், அதை அடுத்த கட்டத்துக்கு நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அந்த சீன் ரிவீல் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த சீனை பாருங்கள், என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி கோர்ட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் நிற்கும்போது, சரி நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஜட்ஜி கேட்பாப்புல ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு கேள்வி தான் கேட்பேன். இப்போ எவனாவது ஒருத்தன் பதில் சொல்கிறீங்க, நீ அப்படி அவனை என்ன திட்டுன, அந்த காரணத்துக்கு அவன் கோபத்துடைய உச்சத்துக்கு போய் உன்னை குத்தனை வைத்தல, உண்மையை சொல்லு என்ன திட்டுன அப்படின்னு கேட்டால், இவர் அப்படியே நிற்பாப்புல, யார் டோனி ஜட்ஜி அமைதி அப்படின்னு நிற்பாப்புல, சரி விடு சொல்ல முடியல, நான் உன்ட்ட வர்றேன், உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை உள்ளதுக்கு வச்சுருவேன், நல்லா தெரிஞ்சுக்க. அவன் அப்படி என்ன ஒன்று கேட்டேன் உன் கோபத்துடைய உச்சத்துக்கு நீ போகிற அளவுக்கு அப்படிங்கிறத நீ சொல்லலை, ஏன்னா அவ்வளவு கோபத்துடைய உச்சிக்கு போகிறனால தான் நீ அவனை அடிச்சிருக்க. நீ எதுக்கு அப்படின்னு சொல்லனா உனத்துக்கு உள்ளே வச்சுருவேன் அப்படின்னா, பரவாயில்ல சட்டம் என்ன பண்ணுதோ பண்ணட்டும், என்னால் சொல்ல முடியாது அப்படிம்பார் அவர். அப்படி என்ன தான் கேட்டிருப்பாங்க, ஒரு மேட்டர் இருக்குல்ல. ரெண்டு பேரும் அந்த சீனை ஹேண்டில் பண்ண விஷயத்தை பாருங்கள், அட்டகாசமாக பண்ணியிருக்கான். படத்தில் அவ்வளோ சீன் இருக்குங்க, அந்த மாதிரி ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்ட சீனை. அதே மாதிரி இந்த படத்துடைய டைலாக்ஸு, எக்கச்சக்கமான டைலாக்ஸு. ஆனால் இந்த மாதிரி தான் இந்த டைலாக்ஸ் நீங்கள் நான் ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா படம் பார்க்கும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான எலமெண்ட் அங்கே மிஸ்ஸிங் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, டயலாக்ஸ்லாம் அந்த அளவுக்கு தரமாக எழுதியிருக்காங்க. எந்த விஷயத்தை பேசணும் எந்த விஷயத்தை பேசக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் டைட்டில் கார்டில் தெளிவாக போட்டுருவாங்க, இந்த படத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ இது எல்லாத்தையும். எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும், கிரியேட்டர்ஸ் தான் அதுக்கு பொறுப்பு, லெபனிஸ் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு டைட்டில் கார்டிலே போட்டுருவாங்க. அப்போ எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு பாருங்கள் அந்த படத்தில். அந்த அளவுக்கு டயலாக்ஸ் எல்லாம் அவ்வளவு இன்டென்ஸாக செம்மையாக தெரிஞ்சிருக்கோம் இந்த படம் எடுக்கலாம். இது எல்லாமே தாண்டி இந்த படத்துடைய மேக்கிங் எங்கேயுமே அலட்டாத ஒரு மேக்கிங்கு. நல்ல உலக சினிமாக்கள், அற்புதமான சினிமாக்கள் பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான படம் தான் இது, உங்களுக்கான பிரியாணி விருந்து இது, நம்மளை நம்பி நீங்கள் அடித்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம் இது. அடல் கார்னட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் எந்த ஒரு அடல் கார்னட்டுமே கிடையாது. நீங்கள் 6 to 60 வரைக்கும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய சூப்பரான படம் இது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மலையாள படமான டிரைவிங் லைசன்ஸு, ஐயப்பனும் கோஷி இந்த படமெல்லாம் பிடிக்குமா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சே தீரும். ஏன்னா இங்கேருந்து அந்த படங்கள்லாம் வந்திருக்கு, நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளை நம்பி தைரியமாக பாருங்கள். இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அற்புதமான ஒரு நல்ல படம், தைரியமாக பாருங்கள். இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.